ஏன்னா நிதியமைச்சர் வந்து திருக்குறள் சொல்லி தான் பட்ஜெட்டை பேசியிருக்காங்க இன்னொரு திருக்குறள் இருக்கு பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு இருக்கு மயிலிறகே ஆனாலும் அதை ஒரு அளவுக்கு மேலே ஒரு வண்டியில ஏற்றினா அச்சு முறிஞ்சிரும்னு இப்போ இதை பற்றியெல்லாம் கேட்டால் நிதியமைச்சர் ஒரே வரியில இது கடவுளின் செயல் அப்படின்னா ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வந்து முகேஷ் அம்பானிக்கு முதலீடுகள் வந்தது கடவுளின் செயலா இல்ல பதிமூணு கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்களுக்கு இந்த பட்ஜெட் எதுவுமே கடவுளின் செய்யலாம் இந்த பட்ஜெட் பொதுத்துறைகளை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை விட இந்த பட்ஜெட் எப்படி பொதுத்துறைகளை கொள்ளுகிறது ஒரு அரசு பொது இன்சூரன்ஸ் நிறுவனம் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இது வந்து தனியார் மயமாக அறிவிச்சிருக்காங்க அதுவே கடந்த காலங்களில் நாங்கள் பங்கு விற்பனை தான் செய்ய போகிறோம் பங்கு விற்பனை தான் செய்ய போகிறோம் என்று சொல்லுவாங்க ஆனால் அதனுடைய உள்நோக்கம் இந்த பட்ஜெட்டில் அம்பலமாக இருக்குது இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட இவங்க உருவாக்கலை திறமை குறைவாக இயங்கக்கூடிய நிறுவனங்களை தான் விற்க போகிறோம் என்று சொல்லப்பட்டது ஆனால் அது உண்மை இல்லை நட்டுல ஓடக்கூடிய நிறுவனத்தை வாங்கி எந்த தனியார்கள் வந்து அதை லாபத்தில் ஓட்டுவதற்கு முயற்சிக்கணுமா தனியார்கள் வந்து நிதி நிறுவனங்களை வந்து திறமையாக நடத்த முடியல என்பதற்கு இதை விட என்ன ஆதாரங்கள் வேணும் ஒரு வெளிப்படை தன்மை கூட இல்ல ரெண்டு அரசு வங்கிகள் தனியார் மயமாகும்னு ஒரு நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சர் அறிவிக்கிறாங்க எந்த வங்கியும் கூட அறிவிக்கல எல்ஐ மினி அலுவலகங்களை இந்திய நாட்டுடைய குக்கிராமங்கள் வர திறந்துருக்கு அப்படி ஏதாவது ஒரு குக்கிராமங்களுக்குள்ள இன்றைக்கு தனியார் இன்சூரன்ஸ் நபர்கள் எட்டி பார்த்துருக்காங்களா லெஸ்ஸு கவர்மெண்ட்டு மோர் கவர்னன்ஸ் என்று பேசுகிறாங்க உங்களுடைய கவர்னன்ஸுக்கே மோர் கவர்மெண்ட்டு இன்டர்வென்ஷன் அதிகமான அரசு தலையீடு தேவைப்படுது என்பது தானே உண்மை நீங்கள் இன்றைக்கி பங்கு சந்தை இது சரிவை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கா ஆயுள் கழகம் தானே இந்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த நாட்டினுடைய பொதுத்துறைகள் மீது கடுமையான பாதிப்பை உருவாக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் தாக்கலாயிருக்கு இந்த பட்ஜெட்டு பொதுத்துறைகளை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை விட இந்த பட்ஜெட் எப்படி பொதுத்துறைகளை கொள்ளுகிறது என்பது தான் இன்றைக்கி பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு நான் போன பட்ஜெட்டில் கூட பார்த்தோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் பங்கு விற்பனை என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் அப்போதெல்லாம் கூட பங்கு விற்பனையை பற்றி அதிகமாக பேசினார்கள் ஆனால் இப்போ தனியார் மையத்தினுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துட்டாங்க இந்த பட்ஜெட்டில் வெறும் பங்கு விற்பனைன்னு பேசலை பங்கு விற்பனை என்று சொன்னால் பங்குகள் விற்கப்படும் அரசு நிறுவனத்தினுடைய பங்குகள் ஆனால் அரசு நிறுவனம் என்கிற அந்த தொடரும் என்று தான் உலகால விளக்கம் கொடுத்தாங்க ஆனால் இந்த பட்ஜெட் என்பது அதையும் தாண்டி தனியார் மயம்னே பேசி ரெண்டு அரசு வங்கிகள் ஒரு அரசு பொது இன்சூரன்ஸ் நிறுவனம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இது வந்து தனியார் மயமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அரசு பங்குகள் ஐம்பத்தோரு சதவீதத்துக்கும் கீழே குறைக்கப்படும் என்று இதை சட்ட திருத்தம் இல்லாமல் செய்ய முடியாது அதற்கான சட்ட திருத்தங்களும் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு ஆகவே கடந்த காலங்களில் நாங்கள் பங்கு விற்பனை தான் செய்ய போகிறோம் பங்கு விற்பனை தான் செய்ய போகிறோம் என்று சொல்வாங்க ஆனால் அதனுடைய உள்நோக்கம் இந்த பட்ஜெட்லாம் அம்பலமாக இருக்குது அவங்க தனியார் மையத்தினுடைய முதல் படி தான் பங்கு விற்பனைங்கிறது மூணாவது ஸ்ட்ராட்டஜிக் சேல் பற்றி பேசியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் சேல்னால் ஒரே பையருக்கு ஒரே நிறுவனத்திற்கு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை நிர்வாக கட்டுப்பாட்டை தந்துடுறது இருபத்தாறு சதவீதம் ஒரு காலத்தில் டாட்டாவுக்கு விஎஸ்என்எலில் விற்றாங்க அதே மாதிரி இந்த முறை பிபிசிஎல் ஏர் இண்டியா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் விற்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க ஆகவே இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட இவங்க உருவாக்கலை ஆனால் இந்த நாட்டினுடைய விடுதலையின் குழந்தைகளாக விடுதலை இயக்கம் வந்து எதிர்காலத்தில் இந்தியாவின் மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக உருவாக்கிய கனவு தான் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த கனவை முற்றிலுமாக சிதைக்கிற வேலையை இந்த பட்ஜெட் செஞ்சிருக்கு என்பதுதான் இந்த பட்ஜெட்டில் நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் லாபகரமான நிறுவனங்களை கூட விற்கிறாங்களே என்று எழுப்புறாங்க அதாவது பொதுத்துறை பங்கு விற்பனை என்பது ஏதோ நட்டத்தில் ஓடக்கூடிய நிறுவனங்களை விற்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லை திறமை குறைவாக இயங்கக்கூடிய நிறுவனங்களை தான் விற்கப்படுறோம் என்று சொல்லப்பட்டது ஆனால் அது உண்மை இல்லை நட்டுல ஓடக்கூடிய நிறுவனத்தை வாங்கி எந்த தனியார்கள் வந்து அதை லாபத்தில் ஓட்டுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க தனியார் நிறுவனங்களே திணறுகிற நிறுவனம் காலமாக இருக்குது தனியார் நிறுவனங்களே தோல்வியடைகிற காலம் இதை நாம் பார்க்குறோம் ஆகவே இதனுடைய நோக்கம் என்பது லாபகரமாக இயங்கக்கூடிய நிறுவனங்களை கூட தனியார்களுக்கு கைமாற்றுவது என்பதுதான் பங்கு விற்பனையோட தனியார் மையத்தினுடைய கேந்திர விற்பனைன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் செல்லினுடைய நோக்கமாக இருந்திருக்கு நான் பார்க்குறேன் இப்போ எல்ஐசி எல்ஐசி வந்து எல்லாருக்கும் தெரியும் ஐந்து கோடி மூலதனம் இன்னைக்கு முப்பத்தி நாலு லட்சம் கோடி சொத்துக்களோடு இருக்குது இந்த நிறுவனத்தினுடைய லாபகர தன்மையை வந்து கேள்விக்கு ஆளாக்க முடியுமா இந்த நிறுவனத்தினுடைய திறமையான செயல்பாடை வந்து கேள்விக்கு முடியுமா அல்லது இந்த நிறுவனம் வந்து இந்திய நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களுக்கு வந்து இன்னைக்கு காப்பீட போய் சேர்த்துருக்கு என்பதை வந்து இன்னைக்கு வந்து கேள்விக்கு ஆளாக்க முடியுமா இது வந்து இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியும் பொருளாதார நிபுணர்களுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தெரியும் ஆகவே இவங்களுடைய நோக்கம் எது அப்படின்னு சொன்னால் லாபகரமான பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார்களுக்கு தருவது என்பதுதான் நோக்கம் ஆனால் மக்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ஆரம்ப காலத்தில் நட்டத்தில் ஓடக்கூடிய நிறுவனங்களை தர்றோம் என்று பேசுனாங்க அது மட்டுமில்லை இந்த காலத்தில் நாம் பார்க்குறோம் இந்த ஒரு ஆ ஆறு மாத காலத்திற்குள்ளாக மூன்று மிகப்பெரிய தோல்விகள் நிதித்துறையில் ஏற்பட்டிருக்கு ஒன்று வந்து எஸ் பேங்க் பார்த்தோம் திவாலோட நெருக்கடிக்கே யெஸ் பேங்க் வந்து போச்சு மிகப்பெரிய நெருக்கடிக்கான எஸ் பேங்கை யார் காப்பாத்தினா சந்தை தான் கடவுளுங்கிறாங்க சந்தையில் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத கரம் இருக்கும் அது காப்பாற்றும் என்றெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க எந்த கண்ணுக்கு தெரியாத கரமும் அதை வந்து காப்பாற்றலை நான் பார்த்தோம் ஸ்டேட் பேங்க் தான் பத்தாயிரம் கோடி ரூபாய் போட்டு அதற்கு வந்து அதை மீட்பதற்கு உதவி பண்ணுது நான் பார்த்தோம் ஒரு அரசு தான் தலையிட வேண்டி வந்தது டிஎச்எப்பல் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கணக்குகள் போலி கணக்குகள் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கிளையே போலியான கிளை என்பது அம்பலமானது நான் பார்த்தோம் எண்பதாயிரம் கோடி வரை அங்கே சிக்கலுக்கு ஆளாக இருக்குது இன்றைக்கி டிஹெச்எஃப்எல்ல வந்து அப்படியே விற்று விற்றால் கூட அதில் நாளில் ஒரு பங்கு கூட கிடைக்காது அப்போ டிஎெச்எஃப்எல்ல வந்து முதலீடு பண்ணவங்களுடைய நிலைமை என்ன பார்க்குறோம் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு இன்றைக்கி அதை வந்து டிபிஎஸ் வங்கி வாங்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருக்குது நான் பார்க்குறோம் அப்போ லக்ஷ்மி விலாஸ் பேங்க் பற்றிய பெரிய சர்ச்சைகள் இந்த காலத்தில் எழுந்திருக்கு அதுவே தனியார்கள் வந்து நிதி நிறுவனங்களை வந்து திறமையாக நடத்த முடியலை என்பதற்கு இதை விட என்ன ஆதாரங்கள் வேணும் அதுவே ரொம்ப திறமையோடு லாபகர தன்மையோடு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய இன்றைக்கு அரசு பொது காப்பீட்டு நிறுவனங்களை ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தினுடைய பங்கு விற்பனை எதற்கு என்பதுதான் இதில் என்ன மிக முக்கியமானதுன்னா ஒரு வெளிப்படை தன்மை கூட இல்லை ரெண்டு அரசு வங்கிகள் தனியார் மயமாகும்னு ஒரு நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் அறிவிக்கிறாங்க எந்த வங்கினு கூட அறிவிக்கலை ஒரு அரசு பொது இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து தனியார் மயமாகும்னு அறிவிக்கிறாங்க நான்கு அரசு பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது நியூ இண்டியா இன்சூரன்ஸ் இருக்குது நேஷனல் இன்சூரன்ஸ் இருக்குது ஓரியன்டல் இன்சூரன்ஸ் இருக்குது யுனைடட் இந்தியா இன்சூரன்ஸ் இருக்குது எந்த நிறுவனம் என்று அறிவிக்கலை ஒரு நாடாளுமன்றத்தில் கூட ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் இருந்தால் இந்த ஆட்சியாளர்களை எப்படி நம்புவது அதாவது எல்ஐசியினுடைய பங்களிப்பு என்பது வெறும் காப்பீடு பரவல் என்பது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதுதான் அதனுடைய தொழில் இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு நாற்பது கோடி பேருக்கு காப்பீடு கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம் ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான பணி அதற்கு இருக்குது அதுதான் என்னன்னா இந்த நாட்டினுடைய ஒரு நிர்மாண பணிகளுக்கு எல்ஐசியினுடைய பங்களிப்பு இப்போ பாரத் மாலா திட்டம் இருக்குது தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் அந்த தேசிய நெடுஞ்சாலை திட்டத்துக்கு எல்ஐசனுடைய பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு ரயில்வே ரயில்வே பாதைகள் போடுவது இப்போ தாம்பரட்டில் இருந்து செங்கல்பட்டுக்கு வந்து ஒரு கூடுதல் ரயில் பாதை வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான நிதி ஆதாரங்களை தரக்கூடிய நிறுவனமாக வந்து இன்னைக்கு ஆயுள் காப்பீட்டுக்கழகம் இருக்குது ஆகவே என்ன அப்படின்னு சொன்னால் இது இது இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஆதார தொழில் வளர்ச்சிங்கிறது எந்த நாட்டுக்கும் முக்கியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ஆனால் ஆதார தொழில் வளர்ச்சியில் போடக்கூடிய முதலீடுகள் நீண்டகால முதலீடுகளாக இருக்கும் இப்போ நீண்டகால முதலீடுகளை போடுவதற்கு தனியார்கள் தயாராக இல்லை அவங்களுக்கு குயிக் ப்ராஃபிட்ஸ் வேணும் உடனடி லாபம் வேண்டும் என்று தான் இருக்கிறாங்க நான் பார்க்குறோம் அப்போ யார் ஆதார தொழில் வளர்ச்சிக்கு முதலீடு பண்ணுவா அரசு நிறுவனங்கள் தான் இன்னொன்று அரசு நிறுவனங்களை நம்பி தான் மக்கள் நீண்ட கால முதலீடையும் பண்ணுவாங்க தனியார் நிதி நிறுவனங்களை பண்ணி நினச்சி பண்ணுறதில்ல ஆகவே எல்ஐசி வந்து ஒரு இயல்பான ஏகபோகமாக தான் இருக்கும் இருக்கணும் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பிறந்த கனவாக இருந்தது அதுவே தெரிஞ்சே தான் செய்கிறாங்க அரசு இயல்பான ஏகபோகமாக ஆயுள் துறை இருக்கணும் தெரிஞ்சு தான் போட்டிக்கு தனியார் நிறுவனங்களை அனுமதித்து பார்த்தாங்க ஆனால் வெற்றி பெற முடியலை இருபத்தி நாலு தனியார் ஆயுள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருபது ஆண்டுகளாக களத்தில் இருந்தும் அவங்களால் வந்து சந்தை பங்கை பிடிக்க முடியல இருபத்தி நாலு நிறுவனங்களும் சேர்ந்து முப்பது சதவீதம் ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மட்டும் எல்ஐசி மட்டும் எழுபது சதமான சந்தை பங்கை வச்சுருக்காங்க அப்போ தனியார்களால் போட்டு போட்டு கைப்பற்ற முடியலைங்கிறது தானே எழுபது சதவீத மக்கள் இப்போவும் எல்ஐசி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கிறது தானே ஆகவே தான் எல்ஐசியை வந்து பங்கு விற்பனை ஆளாக்குவது என்று வராங்க இதில் அரசிற்கு ஒரு நிர்பந்தம் இன்றைக்கி வந்து இருக்குது ஒரு ஒரு அரசிற்கு ஒரு கட்டாயம் இருக்குது அதாவது அரசுக்கு இருக்கிற கட்டாயம் என்ன அப்படின்னு சொன்னால் அரசு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு இதற்கு காரணம் இந்த ஆட்சியாளர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய பொருளாதார பாதை என்பதுதான் நான் பார்க்குறோம் இப்போ மாநில அரசுகளுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி வசூலில் வரக்கூடிய இழப்பை ஈடுகட்டுவதற்காக ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசு வந்து ஈடுகட்டும் என்று சொல்லப்பட்டது அதுக்காக ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் என்பதை போட்டாங்க ஆனால் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் என்பது வந்து அவங்க நினைத்த அளவுக்கு வந்து அதில் வந்து வசூல் ஆகலை நான் பார்க்குறோம் ஏதோ கோவிட் வந்தனால் என்பதல்ல கொரோனா தொற்று பரவலனால இல்லை அதுக்கு மார்ச்சுக்கு முன்பாகவே சொல்லாகலை அப்போ அரசை பொறுத்தவரையில் என்ன தேவைப்படுதுன்னா ஒரு மாற்று வருமான திரட்டல் வழிமுறைகள் என்பது தேவைப்படும் நீங்க அரசு வந்து கார்பரேட்டு வரிகளை குறைச்சிட்டே போகிறாங்க அப்படின்னா அங்கேருந்து வருமானம் வராது அரசு பொறுத்தவரையில் என்னென்னா இறக்குமதி வரிகளை வந்து பெருமளவு இந்த உலகமய காலத்தில் குறைச்சிருக்காங்க அங்கேருந்து வராது வெளிநாட்டு கார்பரேட்டுகளுக்கு வரி குறைச்சா உள்நாட்டு கார்பரேட்டுகளுக்கு வரி குறைக்கணும் வெளிநாட்டு இறக்குமதி பொருட்கள் மீது வரி குறைத்தல் உள்நாட்டு பொருட்கள் மீது ஒரு அளவுக்கு மேலே வரி போட முடியாது அப்போ ஆட்சியாளர்கள் வந்து என்ன முடிவுக்கு வராங்கன்னா சாமானிய மக்கள் மீது தான் வரி போடுவது என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கு இப்போ பெட்ரோல் டீசல் மேலே இந்த பட்ஜெட் கூட நாம் பார்க்குறோம் பெட்ரோல் மேலே ரெண்டரை ரூபா செஸ்ஸும் டீசல் மேலே நாலு ரூபா செஸ் என்பதும் போடப்பட்டிருக்கு ஆனால் எந்த அளவுக்கு தான் சாமானிய மக்கள் முதுகு மேலே சுமையை ஏற்றோம் ஏன்னா நிதியமைச்சர் வந்து திருக்குறள் சொல்லி தான் பட்ஜெட்டை பேசியிருக்காங்க இன்னொரு திருக்குறள் இருக்கு பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்ட்டு இருக்கு மயிலிறகே ஆனாலும் அதை ஒரு அளவுக்கு மேலே ஒரு வண்டியில் ஏத்தனா அச்சு முறிஞ்சிரும்னு மயிலிறகே ஏற்றினா அச்சு முறிஞ்சிரும்னா அந்த சாமானிய மக்களுடைய முதுகு மேலே இவ்வளவு வரி ஏற்றினால் எப்படி சாமானிய மக்கள் தாங்குவாங்க இதுதான் அப்போ என்ன தேவைப்படுதுன்னா இந்த ஆட்சியாளர்கள் கார்ப்பரேட் வரிகளை உயர்த்தலாம் ஒரு சதவீத வரியை உயர்த்தினாலே ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வாரிசு சொத்து உரிமை மீது வரி என்பது போடலாம் உலகம் முழுக்க சூப்பர் ரிச் டேக்ஸ் போடணும்னு பேசுறாங்க போடலாம் இந்த காலத்தில் வந்து முகேஷ் அம்பானி கோவிட் காலத்தில் கூட ஒன்றரை லட்சம் கோடி ரூபா வெளிநாட்டிலேருந்து முதலீடுகள் திரட்டியிருக்காரு வணிக இதழ்களே எழுது அதுக்காக ஒரு பைசா கூட வரி கட்டாமல் எப்படி அந்த தப்பிக்க முடியும் என்பதற்கான சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டைகள்லையும் புகுந்து தப்பியிருக்காங்க என்பதை பார்க்குறாங்க இப்போ இதை பற்றியெல்லாம் கேட்டால் நிதியமைச்சர் ஒரே வரியில் இது கடவுளின் செயல் அப்படின்னாங்க ஒன்றரை லட்சம் கோடி ரூபா வந்து முகேஷ் அம்பானிக்கு முதலீடுகள் வந்தது கடவுளின் செயலா இல்லை இந்த பதிமூணு கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் நடையா நடந்தாங்களே அவங்களுக்கு இந்த பட்ஜெட் எதுவுமே செய்யலைங்கிறது கடவுளின் செயலா கடவுள் அவ்வளோ குரூரமானவராக இருக்க முடியுமா ஆகவே தங்களுடைய தோல்வியை இன்றைக்கு இப்படி கடவுளின் மீது போட்டு தப்பிக்க பார்க்குறான் பார்க்கணும் ஆகவே தான் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி என்று சொன்னால் பங்கு விற்பனை மூலமாக நிதி திரட்டுவது என்பதை நோக்கி யோசிக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் கோடி ரூபா பங்கு விற்பனை தொகை இது போன பட்ஜெட்டோட ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடியோட விட குறைவுன்னு நினைக்க வேண்டாம் இந்த ஒரு லட்சத்து எழுவத்தையாயிரம் கோடி ப்ளஸ் எல்ஐசியினுடைய பங்கு விற்பனையில் ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் கோடி வரும்னா இது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி வரை இந்த பங்கு விற்பனைக்கான இலக்கு இருக்கும் என்பது ஆகவே இந்த பங்கு விற்பனை என்பது எல்ஐசியின் தேவைக்காக இல்லை இந்த பங்கு விற்பனை என்பது பாலிசிதாரர் நலனுக்காக இல்லை இந்த பங்கு விற்பனை என்பது தேசத்தின் நிர்மாண பணிகளுக்கு பயன்படும் என்பதற்காக இல்லை இந்த ஆட்சியாளர்களுடைய பொருளாதார பாதையினுடைய தோல்வி அந்த தோல்வியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பாதையை மாற்றுவதற்கு பதிலாக பொதுத்துறை மீது கை வைக்கிறார்கள் என்பது தான் இந்த பட்ஜெட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் அதாவது பொ பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறது இந்திய நாட்டில் இந்த விடுதலை பெற்ற பிறகு என்னென்ன நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படிங்கிறத பேசினாலே பொதுத்துறை நிறுவனங்கள் ஏன் அரசின் கையிலேயே தொடர வேண்டும் என்கிற முடிவுக்கு நாம் வந்துடலாம் இப்போ அரசு வங்கிகள் இருக்குது இந்த ஆட்சியாளர்கள் சொல்லணும் ஜன்தன் கணக்குகளை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அரசு வங்கிகள் எத்தனை கணக்குகளை திறக்கிறாங்க தனியார் வங்கிகள் மூலமாக எத்தனை கணக்குகள் த திறக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு இருபது வருஷமாக தனியார் பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இந்திய நாட்டில் இருக்காங்க இந்திய நாட்டினுடைய நகரங்களை டயர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு தர வாரியாக பிரிக்கலாம் சிறிய நகரம் கொஞ்சம் பெரிய நகரம் மிகப்பெரிய நகரம் என்று பிரிக்கலாம் நம்மளே இருக்கிறோம் இந்த தனியார் பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இன்றைக்கு டயர் ஃபைவ்ல எத்தனை இருக்காங்க டயர் ஃபோரில் எத்தனை இருக்காங்க டயர் த்ரீல அவ்வளோ இருக்காங்க ஆனால் அரசு பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லா டயர்லையும் கதவுகளை எப்படி திறந்துருக்காங்க இப்போ எல்ஐசி மினி அலுவலகங்களை இந்திய நாட்டினுடைய குக்கிராமங்கள் வர திறந்துருக்கு அப்படி ஏதாவது ஒரு குக்கிராமங்களுக்குள்ள இன்றைக்கு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எட்டி பார்த்துருக்காங்களா இதெல்லாம் கேள்விகளாக இன்றைக்கி வந்து இருக்குது சாதாரண மக்களுக்கான சேவையை கொண்டு போய் சேர்க்கிற பணியை அரசு நிறுவனங்கள் தான் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கு அப்போ வந்து இன்றைக்கு இவங்க பேசுகிறாங்க லெஸ்ஸு கவர்மெண்ட்டு மோர் கவர்னன்ஸ் என்று பேசுகிறாங்க உங்களுடைய கவர்னன்ஸுக்கே மோர் கவர்மெண்ட்டு இன்டர்வென்ஷன் அதிகமான அரசு தலையீடு தேவைப்படுது என்பது தானே உண்மை நீங்கள் சந்தை பங்குச்சந்தை இது சரிவை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கா ஆயில் கழகம் தானே ஆயில் கழகம் பங்கு சந்தை சரியும் போதெல்லாம் போய் காப்பாற்றிகளவருக்கு ஒரு பலமான நிறுவனமாக இருக்குது காப்பாற்றுறாங்க அதனால தான் எல்ஐசியை வந்து ஒரு கான்ட்ரேரியன் இன்வெஸ்டாக இருந்தாங்க எல்லாரும் பங்கு சந்தையை விட்டு ஓடும்போது எல்ஐசி உள்ளே போய் காப்பாற்றும் இது வந்து எல்ஐசியினுடைய முதலீடு முறை என்பது இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எல்ஐசியினுடைய பலம் அது ஒரு அரசு நிறுவனம்ங்கிற முறையில் வெற்றிகரமாக செயல்பட்டு இப்போ ஏர் இந்தியா சொல்கிறாங்க நட்டத்தில் ஓடுது நட்டத்தில் ஓடுது நட்டத்தில் ஓடுது நம்மளுக்கும் கோவிட் காலத்தில் வெளிநாட்டில் இருந்த இந்தியர்களை யார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தா வெளிநாட்டு மருந்துகள் இந்தியாவுக்கு வரணும் இருந்து மாஸ்க் இந்தியாவுக்கு வரணும் வெளிநாட்டிலேருந்து கோவிடை எதிர்கொள்வதற்கான சாதனங்கள் இந்தியாவுக்கு வரணும் எந்த விமானம் பறந்தது ஏர் இந்தியா பதினெட்டு முறை பறந்திருக்கு கோவிட் காலத்தில் இருந்து கொண்டு செஞ்சிருக்காங்க இப்ப இது போன்ற ஒரு பெருந்தொற்று காலத்தில் ஒரு பேரிடர் காலத்தில் அரசின் கைகளில் இந்த நிறுவனங்கள் இருந்தால் அது எப்படி மக்களின் நன்மைக்கு அது வந்து செயலாற்ற முடியும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் என்பதற்கு இது இங்கே இல்லை இது உலகம் முழுக்க இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிற உதாரணங்கள் உலகம் முழுக்க இன்று இந்த நவீன தாராளமய பாதையை அந்நிய நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கிற பாதையை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும்ங்கிற சிந்தனை எழுந்திருக்கிற காலத்தில் அப்படிப்பட்ட எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டு நகர்ந்திருக்கிறது என்பது தான் இன்றைக்கு மக்கள் சரி இந்திய நாட்டில் மக்களின் மீது அக்கறை இருக்கிற எல்லோரும் கவலைப்பட வேண்டிய விஷயமா